ஹலோ கைஸ் நான் தான் உங்க சும்மா சொல்லுறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. விஜய் சார் மாதிரிலாம் கிடையாதுங்க, நார்மல் ஸ்டோரி தான். ஏன் ஸ்டோரி கிடையாது, ஒரு ஜென்ரலாக. இப்போ ஒரு 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 பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட இவன் போயிட்டு லவ் சொல்கிறான். அந்த லவ் வந்து அந்த பொண்ணு ஓகே சொல்லுதா சொல்லலையா? இன்றைக்கி சொல்கிறான் இவன் லவ், நாளைக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லுமா சொல்லலை, அடுத்த நாள் சொல்லுமா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து இவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, என்ன சொல்ல போகிற, ஐயோ அதாங்க, என்ன சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற அந்த சாங் தான் வேங்கை படத்துலேருந்து உங்களுக்காக. என்ன சொல்ல போகிற அந்த சாங் உங்களுக்காக. பயரமா இருக்குங்க. இது ஆர்டர் எடுத்துக்கிட்டு சொல்ல போற, என்ன சொல்ல போற, எப்ப சொல்ல போற, என்னமோ நடக்குது, இதயம் வலிக்குது, மனசு தவிக்குது, புண்ணோடைய வார்த்தை காது, என்ன சொல்ல போற, பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு பயமான ஃபீலுங்க. கூட்டிட்டு போது என்ன எங்கயோ போதுங்க என்னுடைய ஞாபகம். பேக்ரவுண்ட்லாம் நல்லா பாருங்கள, ஏதோ ஒரு பயரமான காட்டுக்குள்ள போயிட்டு அடிக்கடி இது நமக்கு நமக்கே இதாகுது. ¡Hola!
இந்த சாங் பார்க்கும்போது டோட்டலாக வந்து என்னை இமேஜின் பண்ணி எனக்கு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி ஒரிஜினல் என் ஸ்டோரி மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. இல்லை நான் ஸ்டோரி எதுவும் பண்ணலங்க இது வரைக்கும், ஸ்டோரி இல்லை ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சம்திங் ஓகே 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 கூல் கூல் கூல். சாங் அப்படியே சூப்பராக இருந்தது, லிரிக் சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு லைனும் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, ஷூட்டிங் பண்ண இடம் சூப்பராக இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது, இதை விஷுவல் ஆக்கின அந்த விதமும் சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோ சார் பாடுறாரு, அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோச்சிக்கணும், அவங்க க்யூட்டாக கோச்சிக்கிறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட்டு நம்ம லைஃப்குள்ளே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க, அது இப்படி ஆர்ட் ஓகே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நார்மல் பாட்டு தான் இது, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த சாங்கில் வந்து ஒரு ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு லைன் வருது, உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கான் இந்த புள்ள, வீணாக இவ மனச கில்லாதே. அடுத்து 3 மாதம் 6 மாதம் காத்திருக்கோம் இந்த புள்ள, வீணாக இவ மனசை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கருத்துடைய இந்த லவ் ஃபெயிலியர், ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் கிடையாது, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் லவ் பண்ணி சடனாக கொஞ்சம் கட் ஆகிட்டு அப்படி இருக்கவங்களுக்கும் இது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ஃபீல் பண்ணுறதுக்கு சூப்பரான அருமையான பாட்டு இது. ஓகே, மேலும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சும்மா சொல்லுறா. டடா.